பாலா, நீ தான் எல்லா இடத்துலயுமே அப்படியே தைரியமா பேசுற ஆளாச்சே. சீரியல்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம விஜய் டிவில ஏகப்பட்ட சீரியல் இருக்கு. சோ அந்த சீரியலை பத்தி எல்லாம் அப்படியே ஒரு டாப் 10 சீரியல் அப்படியே கொண்டு வந்தீனா. அவங்க முன்னாடி இப்படி நம்ம பேசுறீங்க. அடிக்கிறான். அவன் இது பண்றானே பெருசா யோசிக்கிறான் அர்த்தம் நம்பாதீங்க. ஆமா. அதனால வந்து பாலா, நீ உண்மையிலேயே தைரியசாலியா இருந்தீனா, நீ உண்மையிலேயே திறமசாலியா இருந்தீனா, நீ அந்த ஸ்பாட்ல யோசிக்கிற ஆளா இருந்தீனா, நீ வீட்ல இருந்தீனா நான் ஏதாவது பண்ணிடுவேன். ஓகே பா. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நன்றி, வணக்கம். நான் சொல்லல அக்கா, பெருசா அதோ இருக்குன்னு தான். நான் டீசன்டான ஆளு, என் கேங்ல நாலு ஃபுல்லு, நாய் சேகர் மட்டும் கூலு, என் மூளை தான் என் கூலு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 10 சீரியல்ஸ் ஆஃப் விஜய் டிவி. ஆறாவதா பார்க்க போற சீரியல் ரொம்ப ஆர்வமான சீரியல், ராஜா ராணி 2. இது ராஜா ராணி 2 வச்சதுக்கு பதிலா ராஜா 1 ராணி 3 வச்சிருக்கலாம். இந்த சீரியல்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஹீரோ முறுக்கு சுடுவாரு, ஹீரோயின் வில்லன் எல்லாரையும் புட்டு 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 புட்டுன்னு சுடுவாங்க. மொத்தத்தில் சீரியலை பற்றி சொன்னால், இது ஒரு கிளைமேக்ஸ் சீரியல். ஏன் கிளைமேக்ஸ் சீரியல்னு கேட்குறீங்களா? தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா படத்துலையும் கிளைமேக்ஸே எடுத்து சீரியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு பாருங்கள். ஆனால் இவர் அவர் மூஞ்சில் கரியை பூசலை. இந்த சீரியலை புதுசாக கதை வருமானு பார்க்குற ஆடியன்ஸ் மூஞ்சில் தான் கரியை பூச்சிருக்காரு. நாலாவதாக பார்க்க போகிற சீரியல் ஈரமான ரோஜாவாய் 2. ஈரமான ரோஜாவே. சீரியல் மாமியார்லாம் மருமக மாதிரி இருப்பாங்க. நடிக்கிற மருமக ரெண்டு பேரும் மாமியார் அளவுக்கு ஏஜ் ஆயிருப்பாங்க. பாருங்க என்ன காம்பினேஷன் பாருங்க. புளிய மரத்துக்கு பக்கத்துல பூந்துட்டியை வச்ச மாதிரி அற்புதமான ஒரு காம்பினேஷன். இரண்டாவது இடம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். அண்ணன் தம்பி எல்லாருமே ஆள்ல தான் படுத்திருப்பாங்க. ஆனா அட் அ டைம்ல எல்லாருமே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க சீரியல்ல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்விஸ்ட். டைப்பர் பிரச்சனையே ஹைப்பர் பிரச்சனையாக்கி 600 எபிசோடு போன ஒரே சீரியல் இந்த சீரியல் மட்டும் தான் தற்போதைக்கு. சும்மா இந்த நம்பர் 1 சீரியல் கடைசியா ஒரு அற்புதமான, அதாவது பாக்கிய லக்ஷ்மி. ஒரு பக்கம் பாக்கியான்னு ஆனுங்க, இன்னொரு பக்கம் அந்த ராதிகாவை தூக்கியான்றானுங்க. ஒரு சீன் ஒண்ணு சமீபத்துல வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. போடுங்களா சீன். எல்லாருமே சுடிதார்ல வந்திருக்கீங்க. உங்க பாக்யலட்சுமி மேடம் எங்க? என்ன எதிர்பார்க்கல. ஒரு சுடிதார் சீனையே அவதார் சீன் லெவலுக்கு பில்ட் அப் பண்ணி எடுக்கிறாங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த சீரியலோட சிறப்பு அம்சம். இந்த கோபி தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா, இந்த கோபிக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் ஏதோ பல்லாவர சந்தையில செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குறவன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு குழந்தை மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்தா, குழந்தையோடய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா கேளு.